நீங்கள் வேலெட்டில் வச்சிருக்கிற கார்டு டீட்டெயில்ஸை உங்களுக்கே தெரியாமல் ரீட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக இந்த டிவைஸை வச்சு ஈவன் தோ உங்களுடைய பாக்கெட்டில் ஒரு வேலெட்டில் நீங்கள் வச்சிருக்கிற ஏடிஎம் கார்ட்ஸு, கிரெடிட் கார்ட்ஸு, டெபிட் கார்ட்ஸு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை இந்த டிவைஸை வச்சு ரீட் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எங்கிட்ட 4 கார்ட்ஸ் இருக்குது, லைக் HDFC பேங்க் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, ICICI பேங்க் இருக்குது. இந்த கார்டு டேட்டாவை எப்படி இந்த டிவைஸ் மூலமாக ரீட் பண்ணுறாங்க, ரீட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளிப்பர் ஜீரோக்கு வருது, அந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்டாவை ரீட் பண்ணாலுமே உங்களுடைய டேட்டா சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஒரு டெமோ நம்ம கொடுத்துருந்துருக்கும். அதுக்கப்புறம் அந்த டெமோவில் இந்த டிவைஸில் என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அந்த அப்ளிகேஷன்ஸில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் விஷயம், இந்த ஃபிளிப்பர் ஜீரோ பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்திருப்போம், அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த லிங்க்கும் நான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபிளிப்பர் ஜீரோவில் நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு அது மானிட்டரில் வருது தெரியுங்களா, ஸோ கனெக்ட் யூர் ஃபிளிப்பர் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன போகிறேன், டைப் சி கேபிள் வந்து இந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண உடனே எனக்கு அங்கே டிடெக்ட் ஆகிடும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருங்க. டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா அந்த ஃபார்ம்வேர் வேர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் டேட்டு, அப்புறம் என்ன மாதிரியான இந்த ஸ்க்ரீன்ஸில் வருது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தெரியும். ஸோ இதை நான் இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணி உங்களுக்காக வச்சு காமிக்கிறேன் சரிங்களா. இப்போ ஒரு டால்ஃபின் சிம்பிள் இருக்குல்ல, அதுதான் இப்போ இந்த டிவைஸ் ஸ்க்ரீன்லையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து இதில் ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்டு தென் நான் கார்டு ரீட் பண்ணுறதும் காமிக்கிறேன் சரியா. ஃபர்ஸ்ட் விஷயம், இது உள்ள நான் போனால் இந்த செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த செட்டிங்ஸ் உள்ள போனால் நம்ம இந்த இதில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ், ஸ்டோரேஜ் என்ன, அப்புறம் பவர் ஆஃப் பண்ணுறது, இந்த டெஸ்க்டாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த என்ன அப்ளிகேஷன் நீங்கள் வைக்கிறது, பாஸ்போர்ட் அப்படிங்கிறது, என்ன மாதிரியான லெவல்ஸில் நீங்கள் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ நான் வெளியே வந்துட்டு சிஸ்டம் அபவுட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த டிவைஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். தென் ரெண்டாவது சப் ஜிகாஹெர்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, இது வந்து இந்த கார் பேஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பண்ணலாம். இப்போ கார் ஃப்ரீக்வன்சி நீங்கள் கேப்சர் பண்ணுறது, ஸோ இதில் வந்து கார் பேஸ்ட் நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கார் நான் ரியல் டைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்னல் எப்படி கேப்சர் பண்ணுவாங்கிறது காமிக்கிறோம். இதில் வந்து கார் பேஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாமே பண்ணலாம், சப் ஜிகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த 125 kHz RFID அப்படிங்கிறது, இந்த லாக்கிங்லாம் இருக்கு தெரியுமா, லாக்கர்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு ஹோட்டலில் போனீங்க அப்படின்னா லாக்கர் சிஸ்டம் கொடுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து RFID இப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே போறீங்கன்னா ஒரு அத்தன்டிகேஷன் உங்களுக்கு இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த அத்தன்டிகேஷனை எப்படி டேட்டா ரீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இந்த RFID-யை வச்சு அதை ரீட் பண்ணி அது மூலமாக இந்த டிவைஸ் மூலமாக எமுலேட்டும் பண்ணலாம், அதெல்லாம் அட்டாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த 125 kHz RFID-ல பண்ணலாம். அடுத்து இந்த NFC இருக்கு தெரியுமா, இதில் தான் நான் என்ன பண்ண போகிறோம், இந்த கார்டு பேஸ்ட் அட்டாக்ஸ். நம்மகிட்ட ஆல்ரெடி 4-5 கார்டு வச்சிருக்கோம், இந்தியன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், அதுக்கப்புறம் ICICI பேங்க், HDFC பேங்க், ஒரு 4-5 கார்ட்ஸ் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கேப்சர் பண்ணலாம் சரியா. அடுத்து இன்ஃப்ராய்டு, இது வந்து டிவி ரிமோட்ஸ். ஸோ இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிவி ரிமோட்ஸோ இல்லை மானிட்டர்ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராய்டு மூலமாக பண்ணலாம். இந்த GPIO-ங்கிறது இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி வைஃபை இல்லை அப்படின்னா வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறது, எக்ஸ்டர்னல் டிவைஸ் இது மூலமாக கனெக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த GPIO-ல பண்ணலாம். அப்புறம் ஐ பட்டன், இது வந்து ஐ பட்டன் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அத்தன்டிகேஷன் அட்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் பண்ணலாம். தென் வந்து பேட் யூஸ்பி, இது வந்து டக்கி ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம், ரப்பர் டக்கி ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேட் யூஸ்பில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இது எல்லா அட்டாக்ஸுமே நிறைய பண்ணலாம். இதில் இது பார்த்தீங்கன்னா குட்டிஸாக தான் டிவைஸ் இருக்குது, பட் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் இந்த டிவைஸ் மூலமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் பண்ண போகிறது என்னன்னா இந்த கார்டு NFC நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம கிட்ட இந்த ஒவ்வொரு கார்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 கார்டு நான் சொன்னேன் தெரியுமா, ஆக்சிஸ், HDFC, இந்தியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ICICI, இந்த 4 கார்டுலுமே டேட்டா வந்து ரீட் பண்ண முடியும். இந்த NFC சிம்பிள் உங்களுக்கு இருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு வைஃபை சிம்பிள் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அது மூலமாக டேட்டாவை நான் இப்போ ரீட் பண்ண போகிறேன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஆக்சிஸ் பேங்க். இப்போ நான் இதில் போயிட்டு கீழே ரீடுன்னு இருக்குங்களா, அந்த ரீடை கொடுத்துட்டு இந்த கார்டை நான் ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்டுடைய இன்ஃபர்மேஷன் அங்கே வந்திருக்கும் சரியா. ஸோ இது என்ன கார்டு அப்படிங்கிறது அந்த கார்டுடைய நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், ரிட்ரை கொடுத்துட்டு வேற ஒரு கார்டை ரீட் பண்ணுறேன் சரியா. இப்போ HDFC பேங்க் கார்டை ரீட் பண்ணுறேன். இப்போ நான் ரீட் பண்ணும் பொழுது எனக்கு இது என்ன மாஸ்டர் கார்டு, இதனுடைய எக்ஸ்பைரி டேட் என்ன, அப்புறம் இது என்ன கரன்சி, என்ன ரீஜன், இந்தியாவா என்ன கண்ட்ரி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு வந்துடும் சரியா. இது வந்து HDFC. தென் ரிட்ரை கொடுத்துட்டு இப்போ அமேசான் பிரைம் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு, அமேசான் கிரெடிட் கார்டுன்னு வச்சுக்கோங்க, இதை ரீட் பண்ணுறேன். அந்த என்ன மா இது டெபிட்டா கிரெடிட்டாங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்திருக்கு சரியா. ஸோ இப்போ சரி, அப்போ இது வந்து எல்லா கார்டுமே ரீட் ஆகுமான்னு கேட்டால் அதை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா NFC கிடையாது. ஸோ இதை நான் வைக்கிறேன், டேப் பண்ணுறேன், ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து NFC கிடையாது. ஸோ இது வந்து இப்போதைக்கு சேஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா, இந்த கார்டு வந்து சேஃப். ஓகேவா, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் நான் பேக் வரேன், இதில் வந்து டிடெக்ட் ரீடர் அப்படின்னு இருக்கா, இது போனால் ஒரு கீ மாதிரி கொடுப்பாங்க, அதையும் பார்த்தீங்கன்னா இங்கே ரீட் பண்ணிக்கலாம், அதுவும் நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் சரியா. ஸோ இந்த இடத்துல 4 கார்டுமே ரீட் பண்ணியாச்சு, 4 இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வருது சரியா. இப்போது இது இப்படி வச்சா தான் ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது என்னுடைய வேலெட் இருக்குது சரிங்களா, இந்த வேலெட்டுக்குள்ளே இந்த கார்டை நான் வைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு கார்டை நான் வந்து இங்கே உள்ளே நான் வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு இந்த வேலெட் என் பேக்கெட்டில் வச்சிருக்கேன். இப்போ இந்த வேலெட்டை இங்கே இருக்கிற வேலெட்டை இப்போ நான் ரீடுன்னு கொடுத்துட்டு இந்த வேலெட்டு மேலே வைக்கிறேன். ஈவன் தோ வேலெட்டு மேலே வச்சாலும் கார்டு உங்களுக்கு டிடெக்ட்
ஆகும். சரியா? ஸோ இதில் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஒரு இது இருக்கும், சரி நம்ம கார்டு வெளியே கொடுத்தா தான் சேஃப், ஐ மீன் சேஃபாக நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம யாரும் நம்ம பேக்கெட்டில் எடுக்க மாட்டாங்க, நம்ம டேட்டா ரீட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சா அது தப்பு. இப்படியும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணுறதுக்கு நிறைய உங்களை சுற்றின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஃபர்மேஷன் மூலமாக ரீட் பண்ணலாம். சரியா? இப்போ இதை வந்து சரி இப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், சரி இப்போ எனக்கு கார்டு நம்பர் இருக்குது, எக்ஸ்பைரி டேட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கரண்ட் ரீஜன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு சில இடத்துல எக்ஸ்பைரி டேட் கொடுத்தா மட்டுமே உங்களுக்கு அத்தன்டிகேஷன் நடக்கும். அந்த இடத்துல நீங்கள் சிவிஐ நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் நான் ஒரு சில ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், அங்கே சிவிஐ நம்பர் கொடுக்காம இந்த கார்டு நம்பர் வச்சு நான் என்ன பண்ணலாம், ஈஸியாக ட்ரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இதனால் இதை நீங்கள் சேஃப்கார்டாக பார்த்துக்கணும். அது எப்படி நீங்கள் சேஃப்கார்டாக பார்க்கணும்னு கேட்டால், 300 rupees அந்த கார்டு, சரிங்களா? RFID NFC blocking card அப்படின்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது 300 rupees தான், இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட்டாவை ரீட் பண்ண முடியாது கார்டு கிட்ட, எப்படி அப்படிங்கிறது காமிக்கிறேன். இந்த கார்டுக்கு பின்னாடியே கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸோ நோ பேட்டரிஸ் ரெக்குவயர்ட், ஆப்டிமம் கிரெடிட் கார்டு சைஸ் டு ஃபிட் இன்சைட் எனி வேலட், எனி வேலட்லையும் பார்த்தீங்கன்னா செட் ஆகும். தென் இ ஃபீல்டு டெக்னாலஜி மேக்ஸ் யுவர் பர்சனல் டேட்டா இன்விசிபிள் டு எலக்ட்ரானிக் தீப்ஸ் அண்ட் ஹேக்கர்ஸ், உங்கள் டேட்டா இன்விசிபிள், ஸோ இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், போஸ்ட்குள்ள இந்த வேலட்டுக்குள்ளே ஒரு கார்டு வச்சுமா, இந்த கார்டை எடுத்துட்டு இந்த கார்டுக்கு பின்னாடி இதை வைக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் இப்படி வச்சுட்டேன். இப்போ இந்த கார்டை நான் வந்து ரீடுன்னு கொடுக்குறேன், அப்ளை கார்டு ஃபிளிப்பர் பேக்னுக்கா, இப்போ இந்த கார்டு பின்னாடி வைக்கிறேன், டேட்டா எதுவுமே ரீட் ஆகாது. சரிங்களா? இப்போ இந்த கார்டை எடுக்கிறேன், பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த RFID டேக் எடுக்கிறேன், எடுத்துகிட்டு வைக்கிறேன், டேட்டா ரீட் ஆயிடுச்சுங்களா? ஸோ நீங்கள் இதை வந்து மறக்காமல் வாங்கி உங்கள் சைடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த RFID பிளாக் கார்டு வச்சுருந்தீங்க, இதை நீங்கள் வேலெட்டில் வச்சிங்கன்னா அப்படின்னா கூட, இப்போ நான் வேலெட்டில் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், வேலெட்டில் இதை வச்சாச்சு, தென் அதுக்கப்புறம் இந்த கார்டை வச்சாச்சு, தென் NFC-ல போய்ட்டு ரீடுன்னு கொடுக்குறேன், ரீட் பண்ண முடியுமானா, ரீட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து வேலட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஆன்லைன் மார்க்கெட்டில், பார்த்தீங்கன்னா வேலட்டும் ஒரு 500 rupees வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து RFID வேலட்டே இருக்குது, அதுக்கப்புறம் RFID கார்ட்ஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏடிஎம் கார்ட்ஸை வந்து பர்ஸில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கார்டையும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, தென் உங்கள் டேட்டாவை ரீட் பண்ண முடியாது. ஸோ இதுலேருந்து நீங்கள் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம RFID கார்டு வச்சா டேட்டாவை ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் கற்றுருந்திருப்பீங்க. தென் இந்த டிவைஸ் மூலமாக இது மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கார் சிக்னல்ஸ் எப்படி கேப்ச்சர் பண்ணுவாங்க, அது என்ன அட்டாக்கு, அது ரிப்ளை அட்டாக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ரோல் பேக் அட்டாக்னு சொல்லுவாங்க, அது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது காமிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RFID ஒரு க்ளோன் பண்ணுறது, எப்படி கார்டு க்ளோன் பண்ணி எப்படி வந்து ரியல் டைமாக நம்ம உங்களுடைய டேட்டாவை டார்கெட் பண்ணுவாங்க, உங்களுடைய அதன்டிகேஷனை டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் போக போக நம்ம ஒவ்வொன்றா இது இந்த ஃபிளிப்பர் டிவைஸ் சீரியஸ் மூலமாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் இந்த டிவைஸ் லீகல்னா அப்படின்னு கேட்டால், இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யூஸ் பண்ணுறது லீகல் தான். பட் என்னன்னா இங்கே நான் பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லா கார்டு இன்ஃபர்மேஷனுமே எல்லாமே நம்மளுடைய ஓன் கார்டு தான். நீங்கள் வேறு எந்த ஒரு கார்டு மேலேயும் நீங்கள் இதை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. உங்கள் சைடில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த டிவைஸை வாங்குறேன், வாங்கிட்டு என் சைடில் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். பட் டிவைஸுடைய ரீடிங் போய் நீங்கள் வேறு எந்த ஒரு கார்டு மேலேயும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, அது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி. தென் இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம சொல்கிறோம், இது ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக இல்லைனா வந்துட்டு இதை வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் எப்படிலாம் இருக்குது டெக்னாலஜி அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஸோ உங்கள் எண்ணில் நீங்கள் இதை பண்ணால் இது மூலமாக நம்ம என்ன மாதிரி நியூ டெக்னாலஜிஸ் இனோவேட் பண்ணலாம், சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இது மூலமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஸோ அது வந்து ஆல்வேஸ் வெல்கம். பட் இதை இண்டிவிஜுவல் பர்சனை டார்கெட் பண்ணுறேன், ஒரு ஆர்கனைசேஷனை டார்கெட் பண்றேன் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா போலீஸ் உங்களை தூக்கி உள்ள போட்டுருவாங்க, அது மட்டும் பாத்துக்கோங்க. அகைன் நான் சொல்றது என்னன்னா, உங்களுடைய ஓன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி மேல மட்டும் நீங்க டார்கெட் பண்ணுங்க, வேற யார் மேலயும் டார்கெட் பண்ணாதீங்க. இன்னும் போக போக நிறைய விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி புதுசா விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் வாட்ச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.